ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு எபி ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டச்சிங்கான வெப் சீரிஸ் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெப் சீரிஸ் வந்து இப்போ மூவி மாதிரி நம்ம டிவிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஏதோ வெப் சீரிஸ் இருக்குது, ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து ஒரு அப்பாக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் இருக்க கதை தான் இதில் முக்கியமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாக்கா, ஒரு அப்பா எப்படி வந்து குழந்தைங்கக்கிட்ட நடந்துக்கோ கூடாது அப்படின்றதால வந்து அதனால் ஒரு விபரீதம் ஆகுது. அதுதான் கதை. மற்றபடி பார்த்திங்கன்னா, அப்பாவும் நல்ல அப்பா தான். ஆனால் அவரோட இயலாமை காரணமாக குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. மற்றபடி குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாரு. ஆனால் பாசத்தை வச்சுக்கிட்டு காட்ட மறுக்கிறாரு. ஏன்னா குழந்தைங்களை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டால் தான் குழந்தைங்க ஒழுங்காக வளரும்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் தான் தப்பு நடக்குது. குழந்தைங்கக்கிட்ட முக்கியமாக வந்து கண்டிப்பு இருக்கலாம், ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, கண்டிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுனாக்கா குழந்தைங்க நம்ம கையை விட்டு போயிடுவாங்கன்றது தான் இந்த படம். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அந்த காலத்து பாடல்லையே புரட்சி தலைவர் பாடியிருப்பார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பனிலே அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. ஆனால் அன்னையை விட அப்பாவோட பங்கும் ஜாஸ்தி இருக்குன்றது தான் வந்து கருத்து. உண்மையாக சில வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரிக்ட்டு வந்து ரொம்ப அதிகப்படியாக போனால் அந்த குழந்தைங்க வந்து பயந்து நடுங்கி ஒரு ஸ்டேஜில் வந்து தவறான வழிக்கு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது அப்பாவுக்கு தெரியாது. நம்ம வந்து கரெக்டாக பசங்களை வச்சுருக்கோன்னு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக கொடுக்கக்கூடாது, ரொம்ப கண்டிஷனும் பண்ணக்கூடாதுன்றதான் கதை. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்கக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்படி வளர்த்தா தான் குழந்தைங்க வந்து கரெக்டாக வளருவாங்கன்றதான் என்னோடய கருத்து. ரொம்ப மூவி சூப்பராக இருக்குது. இந்த மூவி வந்து மறக்காமல் வந்து வெப்சீரிஸ் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு சில வீட்டில் வந்து அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட இந்த படம் பார்த்தா ஒரு அளவுக்கு வந்து சரி பண்ணிப்பாங்க குடும்பத்தை அப்படின்றது என்னோட கருத்து. மறக்காமல் பாருங்கள் வெப்சீரிஸ், ஓகேவா?